பட்டேல் கமிட்டி 60 யூனிட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் கோத்தாரி கமிஷனை பத்தி பார்த்துட்டோம் நவ தி செகண்ட் டாபிக் ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி சிலபஸ் எப்பவுமே கையில வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன் சிலபஸ் கையில வச்சுக்கோங்க பாலிசி ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஆன் எஜுகேஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஸோ இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கல்வி கொள்கைகளை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் எஜுகேஷனல் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கமிஷன் கமிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் தான் கோத்தாரி கமிஷன் வி ஆல்ரெடி டிஸ்கஸ் அபவுட் தட் நவ் த டுடே டாபிக் இஸ் ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி இந்த இயர் 1977 இதுவுமே நீங்க இதுல உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா கமிஷன் அண்ட் கமிட்டிஸுமே பாத்தீங்கன்னா முக்கியமானதான் ஏகப்பட்ட கமிஷன் கமிட்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கே செலக்டிவா தான் கொடுத்துருக்காங்க இதுல கொடுத்துருக்கிற எல்லா கமிஷன் கமிட்டிஸோடைய ரெக்கமெண்டேஷன்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால எல்லா இதையுமே படிச்சுக்கோங்க ரொம்ப அதாவது இந்த நான் வந்து ஹிஸ்டரி மேஜர் அப்படிங்கிறதுனாலையும் நான் வந்து சொல்ல இது எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுடைய ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு இந்த இப்ப நான் போட்ட மாதிரி ரோட் மேப் மாதிரி நீங்க எல்லாம் அதை போட்டு படிச்சு வச்சுக்கணும் இப்ப நான் ஹிஸ்டரி படிச்சதுனால இந்த டைம் லைன் எனக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லல அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இந்த யூனிட் எல்லாம் இந்த ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இது எப்பவுமே மாறாது இப்ப நான் சொன்ன மாதிரி நான் படிக்கும் போது இருந்து இந்த கான்செப்ட் இருக்கு கிளியர்லி ஒரு 15-20 இயர்ஸ்லாவே இந்த கான்செப்ட் வந்து எல்லா எஜுகேஷன் ஸ்கூல்லையும் இது இல்லாம எதுவுமே கிடையாது டீச்சர் எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் டு ஆல் இந்த ஃபியூச்சர்ல வரப்போற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுக்குனாலுமே இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து டச் பண்ணாம ஒரு கேள்வி இல்லாம இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அஷூரன்ஸ் அப்படிங்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கான்செப்ட் இந்த கமிட்டி எப்ப ஃப்ரேம் பண்ணாங்க யார் ஃப்ரேம் பண்ணாங்க அதோடைய மெயின் தீம் த பர்பஸ் ஆஃப் த கமிட்டி ஃப்ரேம் அதெல்லாம் நீங்க அது ஒரு மைண்ட் ஸ்டோன் மைண்ட் மேப் மாதிரி நீங்க போட்டு பட்டியலா படிச்சிட்டீங்கன்னா இதை விட ஈஸியான கான்செப்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த கான்செப்ட்ல என்ன ஹெட்டிங்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் தென் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கமிஷன்ஸ் ஆன் ஒர்க் எஜுகேஷன் இந்த ஒர்க் எஜுகேஷன்ஸ பத்தி கமிஷன்ஸ் இதுக்கு முன்னால உள்ள கமிஷன்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த கமிஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க சோ அது என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல உள்ள ப்ரீவியஸ் கமிஷன் வந்து என்ன ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நமக்கு வருது சோ இப்ப என்இபி 2020 ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எல்லா எஜுகேஷன் ஆக்டிவிட்டிஸ் இப்ப ரன் ஆகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடியது இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கமிஷன் கமிட்டி இருக்கும் ஸோ ஒரு கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதை வந்து கொண்டு வர்றாங்க ஸோ அப்படி இந்த ஒர்க் எஜுகேஷன்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கமிஷன்ஸ் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் தென் மீனிங் ஆஃப் எஸ்யூபிடபிள்யூ டெஃபினிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்யூபிடபிள்யூ அப்செக்டிவ்ஸ் place of socially useful productive work SUPW in the school curriculum school curriculum la the SUPW oda place enna adoda activities over stage in school stages primary level secondary level la and the activities enna maadhiri kudukanga the three phases of SUPW importance of SUPW educational implications of SUPW then we conclude this topic so idha dhaan indha headings la dhaan nama paaka porom indha ஈஸ்வர்பாய் பட்டேல் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பெயர்கள் எல்லாம் அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சிலபஸ்ல ஈஸ்வர்பாய் பட்டேல் கமிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இதோட இன்னும் வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவ்யூ கமிட்டி சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் எஸ்யூபிடபிள்யூ இப்படின்னு இந்த பெயர்கள்லையும் இது அழைக்கப்படும் ஈஸ்வர்பாய் பட்டேல் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா the review committee socially useful productive work or SUPW 1977 so in the பெயர்களையும் இது அழைக்கப்படுது so அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க now we are going to the introduction
ஸோ நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டத்தை வந்து இன்னும் ஒரு எஃபெக்டிவா ஒரு ரியலிஸ்டிக் அண்ட் ப்ரொடக்டிவ் ஒர்க்காக கொடுக்கறதுக்காக, அதாவது இந்த எஸ்இபிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து ஒரு மாணவர்களுக்கு தரமானதாகவும் உண்மையானதாகவும் ஒரு ஒரு யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் நல்ல அவங்க செயல்களை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி, அது மூலமா ஒரு விளைவுகள் ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி இருக்கிறோம். தட் இஸ் லிங்க் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. அந்த நோக்கத்துக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது, லிங்க் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நவடேஸ் இப்போ அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி ஒர்க். ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இப்போ என்ன, அதாவது வேறு வேறு பெயர்கள், அதாவது ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, ஓல்டு வைன் இன் ஏ நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா, ஓல்டு வைன் இன் ஏ நியூ பாட்டில். இந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிற இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா 1977 இதை கொண்டு வர்றாங்க. ஆனா இப்போ அதனுடைய பெயர் மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், அவுட்கம் பேஸ்ட் ஓபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபிஇ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், காம்பிடன்சி பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தைகள் பேர் மாற்றம் மட்டும்தான். ஆனா கான்செப்டுக்குள்ள எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே கான்செப்ட தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா வேறு பெயர்கள்ல ஷைனிஷா நமக்கு மாடர்னைஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் தான் இப்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம படிக்கிற அந்த எஜுகேஷன் வந்து இப்ப நான் ஒரு இதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு அந்த எஜுகேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க்கை தான் சொல்லி கொடுக்கணும், அதை கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எய்மா இருக்கும். த நீட் வாஸ் ஃபெல்ட் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் ஒர்க். இன்க்ளூஷன் ஆஃப் ஒர்க்னா பணி அனுபவம், நிறைய ஒர்க்கை வந்து அவங்களுக்கு கல்வியில இன்க்ளூட் பண்ணி கொடுங்க. ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வி அளவுல இருக்கக்கூடிய எல்லா நிலை மாணவர்களுக்கும் ஒர்க், பணி அனுபவம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத அவங்க உள்ள இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. ஒரு ஒரு ஒர்க் ஆக்டிவிட்டி கொடுத்து அது மூலமா அவங்களை செய்ய வச்சு லேர்ன் பண்ண வைக்கிறது. அந்த செய்யறது அப்படிங்கிறது ப்ரொடக்டிவிட்டி, ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் இங்க மெயின் பண்றாங்க. ஒரு ஏதாவது இப்போ கூட பின்றது அல்லது துணி தைக்கிறதா இருக்கலாம், பானை செய்யறதா இருக்கலாம், சம்திங் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதுல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்க கம்ப்ளீட் பண்ணிப்போம். இந்த இது மெழுகுவத்திரி செய்யறது, ஊதுபத்தி, சாம்பிராணி, ஃபினாயில், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்ப நான் பிஎட் படிக்கும் போது எஸ்யூபிடபிள்யூ அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு ரெக்கார்டு, ஒரு ஆக்டிவிட்டி ஒர்க்னு இருந்துச்சு. எஸ்யூபிடபிள்யூ ரெக்கார்டு, எஸ்யூபிடபிள்யூ அவர்னு இருந்துச்சு. அங்க வந்து நீளம் தயாரிக்கிறது, அந்த அந்த மெழுகுவத்தி தயாரிக்கிறது, இதெல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய ப்ராடக்டிவ் ஒர்க்ஸ் நிறைய இருந்துச்சு, எனக்கு அது நிறைய ஞாபகம் இல்லை. ஐ மீன் நிறைய கைவேலைகள் செய்யறதுக்கு இதெல்லாமே பியர் லெவல்ல நமக்கு இருந்துச்சு. ஆனா ஸ்கூல் லெவல்ல இருந்துமே இதெல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவங்களுக்கு நிறைய கொண்டு வந்து கொடுக்கணும். அதே வந்து லிங்கேஜ் பிட்வீன் எஜுகேஷன், கல்வியோடு இணைத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இது. So, we already told about education is more powerful tool. Education is இன்னும் அது ஏற்கனவே எஜுகேஷன் அப்படின்னாலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம சொல்லுவோம். அப்ப இன்னும் அதை இன்னும் அதிகமா இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து ஒர்க் எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுக்கறது மூலமா தான் எஜுகேஷன் இன்னும் அதிக சக்தியுடையதா வலிமையுடையதா மாறும். அப்படி கொடுக்கும் பொழுது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ், ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம என்ன டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய திறமைகளையும் மதிப்புகளையும், வேல்யூஸ் ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ் வி கேன் டெவலப் த்ரூ எஜுகேஷன். ஸோ எனக்கு இப்போ எனக்கு கூட பின்ன தெரியுது, எனக்கு தெரியும் இந்த டால் மேக்கிங் அப்படிலாம் தெரியுதுன்னா இதெல்லாம் எனக்கு ஸ்கூல் லெவல்ல டீச் பண்ணி கொடுத்ததுதான் டீச்சர்ஸ். அந்த ஆர்ட்ஸ் மிஸ் சொல்லுவாங்க, ஆர்ட்ஸ் மிஸ் கிராஃப்ட் மிஸ், அவங்க எல்லாம் இந்த படம் வரைய சொல்லி கொடுக்கறது, அப்புறம் இந்த கூட பின்றது, க்ரோசா வயர்ல வந்து பர்ஸ் செய்யறது, டெடிபியர் செய்ய கத்துக்கிட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு அங்கிருந்து சொல்லிக் கொடுத்தது. ஸோ என்கிட்ட அந்த மாதிரியான ஸ்கில் இருக்குங்கிறது டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் எஜுகேஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அது மூலமாக என்னுடைய வேல்யூஸ் டெவலப் ஆகுது. வேல்யூஸ்னா அதில் ஒரு பொறுமை, நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை டெவலப் பண்ண, அது நம்மளே செஞ்சு அதை யூஸ் பண்ணும்போது இன்னொருத்தவங்களுக்கு அது கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது நமக்கு நிறைய நம்மக்கிட்ட நிறைய வேல்யூஸ் டெவலப் ஆகுது. இட் ஆல்சோ ப்ரொமோட்டிங் செல்ஃப் ரிலையன்ஸ். இப்போ என்ன, நான் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வீட்டில் தான் இருந்தேன். இப்போ வீட்டில் இருக்கும்போது நிறைய கூட பின்னி கொடுப்பேன். நிறைய வந்து என்னோட மாமா வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கூட பின்னி நான் கொடுப்பேன். ஒரு கூடைக்கு 20 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நிறைய ஏர்னிங், அது மூலமாக எனக்கு நிறைய வருமானம். ஸோ என்னையே எனக்குன்னு ஒரு வருமானம் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அப்போ என்னையே நம்புறதுக்கு இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ என்னாலையும் சம்பாதிக்க முடியும், நிறைய ஒரு கைத்தொழில் என்கிட்ட இருக்குது, நிறைய விஷயங்கள் என்னால புதுசா உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ். என்னையே நானே நம்புறதுக்கு, என்னையே நானே என் சொந்த காலில் செல்ஃப் டிபெண்டா இருக்கிறதுக்கு இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடது மட்டும் இல்லை, சொசைட்டி அண்ட் கண்ட்ரியோடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் த்ரோ கம்யூனிட்டி சர்வீஸ் அண்ட் சோசியல் ஒர்க். சமுதாயத்துக்கு பயனுள்ள சேவைகள், பயனுள்ள பணிகளை செய்வதன் மூலமாக தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சிலரேட் உயர்த்த முடியும் அப்படிங்கிறது. Now the recommendations of Commission on Work Education. இந்த ஒர்க் எஜுகேஷன்ஸ பத்தி இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கமிஷன்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோத்தாரி கமிஷன் அவருடைய ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, curriculum of school education should be directly linked with the productivity. School education உடைய curriculum அந்த கலைத்திட்டம் வந்து productivityயோட தொடர்புடையதாக இருக்கணும். Then only அது வந்து எப்படி அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு அதுதான் கான்ட்ரிபியூஷன், அதோடைய பங்கேற்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ தேசத்தினுடைய வளர்ச்சிக்கான பங்கேற்பு, அதாவது அதுல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாத நல்லா டெவலப் பண்ணணும், நேஷனல் டெவலப்மெண்ட் தான் அந்த கமிஷனுடைய மெயின் எய்ம். ஸோ அப்ப நேஷனல் டெவலப்மெண்ட் த்ரோ ஸ்கூல் கரிக்குலம், பள்ளி கலைத்திட்டம், அந்த பள்ளி கலைத்திட்டத்தை வந்து ப்ரொடக்டிவிட்டியோட லிங்கேஜ் பண்ணிருக்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் வி ஃப்ரேம் தட் கான்செப்ட் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியன் ஸ்கூல்ஸ். ஸோ கோத்தாரி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ்ட் வச்சு தான் அவங்க சொன்ன இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு இந்த ஒரு பாயிண்ட், இந்த விஷயமும் வேணும் இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த பரிந்துரையை ஏற்று தான் நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்தியன் ஸ்கூல்ஸ்ல அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி ஆல்சோ நோன் அஸ் ரிவ்யூ கமிட்டி. ஸோ ரிவ்யூ கமிட்டின்னு இது அழைக்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா 10 இயர் ஸ்கூல் சிஸ்டம், 10 வருடங்கள் பள்ளி எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், பள்ளியுடைய கல்வி முறையை அனலைஸ் பண்ணி, சரியா 10 வருடங்கள் அவங்க வந்து சும்மா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கல, 10 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் சிஸ்டம்ஸ் அனலைஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்து அந்த டேர்ம் 10 இயர்ஸ் அவங்க கொடுத்து அனலைஸ் பண்ணி, பள்ளி கல்வி முறையை அனலைஸ் பண்ணி கொடுத்த அறிக்கை வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்க பயன்படுத்தின அந்த டேர்ம் வார்த்தை தான் இந்த SUPW, தட் இஸ் சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க். SUPW-ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க், தட் இஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சமுதாயத்துக்கு பயனுள்ள பணி அனுபவம் அப்படிங்கிறது தான் அவங்க பேஸ் பண்ணி அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கலைத்திட்டத்துல இன்டிகிரல் பார்ட், உள்ள இணைக்கப்பட வேண்டும் அட் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி நிலையில உள்ள பள்ளி கல்வியில எல்லா நிலைகளிலும் இந்த கலைத்திட்டத்துல இந்த பணி அனுபவத்தை இணைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணிதான் SUPW ஒரு அந்த கமிட்டி வந்து SUPW-ங்கிறத ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அட் ஆல் லெவல். ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லையும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால இந்த பணி அனுபவத்தை இதுக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃப்ட் எஜுகேஷன், தட் இஸ் பேசிக் எஜுகேஷனுங்கிற ஒண்ணு 1937
காந்தி கொண்டு வந்திருந்தார். நம்ம இந்த ப்ரீவியஸ் யூனிட்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கிராஃப்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து காந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அதை பேஸ் பண்ணியும் 1967ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 1964-66ல கோத்தாரி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி 1967 வரை 10 இயர்ஸ் எஜுகேஷன் சிஸ்டத்தை, ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணி தான் SCPW அப்படிங்கிற ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி, தட் இஸ் ரிவ்யூ கமிட்டி ஆர் ஈஸ்வர்பாய் பட்டேல் கமிட்டி வந்து SCPW அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய மீனிங் சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூணு டேர்மா பிரிச்சு பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டி வந்து இந்த வார்த்தைக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. சோசியல் அப்படிங்கிறதுக்கு, சோசியல் எது, சோசியல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைல்டு ஹாஸ் அட்டைன்ட் மினிமம் லெவல் ஆஃப் எஜுகேஷன். குறைந்தபட்சம் அவன் எந்த அளவுக்கு கல்வி பெற்றுக் கொள்கிறானோ அந்த நிலையில அவனுக்கு ஏத்த மாதிரியான சமுதாயத்துக்கு பொருந்தக்கூடிய சோசியல் அண்ட் ஒர்க் ஸ்கில் கம்யூனிட்டி, அவன் வாழக்கூடிய அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியோட அட்ஜஸ்ட் பண்ணி அதை பொருந்தி அந்த சமுதாயத்துக்கு பொருந்தக்கூடிய என்ன தேவையோ, என்ன திறன் தேவையோ அதை வளர்த்து கொள்வது. ஸோ அவன் வாழக்கூடிய அந்த கம்யூனிட்டி, அந்த சொசைட்டிக்கு தேவையான திறன்களை வளர்த்து கொள்வது அப்படிங்கிறதான். ஸோ இவன் படிச்சு முடிச்சு இப்ப வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவனுடைய எஜுகேஷன் லெவல் இருக்கு. அதுக்கப்புறம் அவனால கண்டினியூ பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவன் எங்க போறான்? அடுத்தது அவனுடைய கம்யூனிட்டி, அவனுடைய சொசைட்டியில போய் தான் வாழ போறான். அப்போ அந்த வாழ்வதற்கு அவனுக்கு என்ன திறன் வேணும், என்ன சோசியல் ஸ்கில் வேணும், என்ன ஒர்க் ஸ்கில் வேணுமோ அதை கற்று கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க இடத்துல சோசியல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமுதாயம் போய் வாழக்கூடிய அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள ஆக்டிவிட்டிஸ், நல்ல பயன்பெறக்கூடிய, உபயோகமா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கறதுதான் அந்த செயல்பாடுகள், அந்த தொழில், இந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த ஒர்க், அந்த பணிகளை அவன் செய்வதற்கு கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறதான். யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது சமுதாயத்திற்கு, அந்த கம்யூனிட்டிக்கு பயனுள்ள அப்படிங்கிறது தான் இதை அர்த்தம். அந்த பயனுள்ள பணிகள், அந்த பயனுள்ள செயல்களை அந்த மாணவன், அந்த இண்டிவிஜுவல் பர்சன் செய்யணும் அப்படிங்கிறது. ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படிங்கிறது எனி லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ், எனி அக்விசிஷன் ஆஃப் ஸ்கில்ஸ். ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னு எந்த திறனாக இருக்கலாம், அது பேச்சு திறனா இருக்கலாம், எழுத்து திறனா இருக்கலாம், வரையக்கூடிய திறனா இருக்கலாம், பாடக்கூடிய திறனா இருக்கலாம், சோமினி என்ன திறன் அவனுக்கு வேணுமோ, லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ், என்ன திறனை அவனால கற்றுக்கொள்ள முடியுமோ, டான்ஸா இருக்கலாம், ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்றதா இருக்கலாம், பானை செய்யறதா இருக்கலாம், செருப்பு செய்யறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது கூட பின்றது, எனிதிங் எல்ஸ், என்ன ஆக்டிவிட்டி அவனால கற்றுக்கொள்ள முடியுமோ அதை கற்றுக்கொள்வது. இந்த இது வந்து சமுதாயத்துக்கு அது பயனுள்ள அந்த ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது ஒரு சேவையா இருக்கலாம், அந்த மாதிரி அவங்க வந்து கற்றுக்கொள்றதுதான் ப்ரொடக்டிவ் ஒர்க். ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பயனுள்ள ஒரு செயல் அப்படிங்கிறதாம். இஸ் த மீனிங் அண்ட் டெஃபினிஷன். இந்த ஈஸ்வர்பாய் பட்டேல் வந்து அவங்க கமிட்டியில இந்த சோசியல் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு என்ன வரையறை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டோடைய டைட்டில் ரிவ்யூ கமிட்டி, இது ஈஸ்வர்பாய் பட்டேல் கமிட்டியோடைய ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரெக்கமெண்டேஷன் ரிப்போர்ட்டோடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, த கரிக்குலம் ஃபார் 10 இயர் ஸ்கூல். இந்த ரிப்போர்ட்டோடைய டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கரிக்குலம் ஃபார் 10 இயர் ஸ்கூல் அப்படிங்கறதுதான் இவங்க அறிக்கையினுடைய தலைப்பு, டைட்டில். அந்த தலைப்புலதான் ஒரு புத்தகமா அறிக்கையா இவங்க சப்மிட் பண்ணிடுறாங்க. அந்த அறிக்கையில பேஜ் நம்பர் 10, 1977 இந்த ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்றாங்க. அதுல 10வது பக்கத்துல SCPWங்கிறதுக்கு வரையறை கொடுத்துருக்காங்க ஈஸ்வர்பாய் பட்டேல். அது என்ன வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, SCPW இஸ் டிஃபைன் ஆஸ் பர்போசிவ் மீனிங்ஃபுல் மேனுவல் ஒர்க் resulting in goods or services which is useful to the society. Purposive, நோக்கமுடைய, பயனுள்ள,
அர்த்தம் உள்ள ஒரு கையால் செய்யக்கூடிய மேனுவல் ஒர்க்குங்கிறது இந்த இடத்துல அவங்கள வந்து அந்த ஹியூமன் ஒர்க், மேனுவல் ஒர்க்னா அந்த மனிதனால் செய்யக்கூடிய செயல்கள், அது ஒரு பொருளா இருக்கலாம், குட்ஸ் ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது ஒரு சேவை. சேவை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்கல்ல, அட்வைஸ் கொடுக்கறது, இதெல்லாமே சர்வீஸ். நம்ம டீச்சிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த சோசியல் சர்வீஸ் ஒர்க் தான். பொருள்னா நம்ம இந்த கூட பின்றது இந்த மாதிரி ஒர்க்கா கொடுக்கறது தான் குட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். சர்வீஸ் அப்படிங்கிறது சேவையா நம்ம செய்யறது, அது வந்து பொருளா இல்ல, நம்ம வந்து ஒரு சர்வீஸா பண்ணக்கூடிய செயல்பாடுகள். சரியா, இந்த மாதிரி அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் SCPW. அது சமுதாயத்திற்கு பயனுள்ள, சோ அவங்களுக்கு அவங்க அந்த சமுதாயத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, சோ அர்த்தமுள்ள, சோ மீனிங்ஃபுல் அப்படிங்கிறது அர்த்தமான ஒரு செயல்பாடுகள். அர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம செய்யற காரியத்துக்கு, நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு பொருள் இருக்கணும். ஒரு நம்ம இந்த சரியான செயல்களை தான் செய்யறோம், அந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது தான். நம்மளும் செய்யறோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சமுதாயத்துக்கு பயனற்ற தேவையில்லாத. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ராங்கா தெளிவா சொல்லணும் அப்படின்னு இந்த சிகரெட்டு தொழில், பீடி தொழில், பான்பராக்கு, இந்த போதை மருந்துகள், மதுபானங்கள், இதெல்லாமே ஆக்டிவிட்டிஸ் தான், ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஆனா இதெல்லாம் சமுதாயத்துக்கு பயனுள்ளதா, பயனுள்ள ப்ராடக்ட்ஸா? இப்போ இந்த பாக்கெட் ஐட்டம்ஸ்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, இதெல்லாம் இதுலாம் மீனிங் இருக்குதா? உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாட்ஸ்அப்ல கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க, உருளைக்கிழங்க வீட்டுல போட்டு சிப்ஸ் நம்ம சாப்பிடாம கடையில அதே உருளைக்கிழங்க பாக்கெட்ல போட்டு கொடுக்குறாங்க, அது அதுல என்ன மீனிங் இருக்குது? ஸோ இந்த மாதிரி மீனிங்லெஸ் இல்லாத ஒர்க் இல்லாம நம்ம என்ன பண்ண, மீனிங்ஃபுல் ஒர்க் அப்படிங்கிற, மீனிங்ஃபுல் குட், மீனிங்ஃபுல் சர்வீசஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதா அவங்க அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ SCPW இஸ் டிஃபைன் ஆஸ் பர்பஸ்லி மீனிங்ஃபுல் மேனுவல் ஒர்க் ரிசல்டிங் இன் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் which is useful to the society. சமுதாயத்துக்கு எது பயனுள்ளதா இருக்குதோ, என்ன பொருள், என்ன சேவை பயனுள்ளதா இருக்குதோ அதுதான் SCPW அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஃபினிஷன் அடிப்படையில தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ்ல இந்த SCPW அப்படிங்கிறத ஒண்ணு உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க கொடுத்த அந்த டெபினிஷன், இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி, இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் ஸ்கூல் லெவல்ல இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படிங்கிறத ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் SCPW. SCPW உடைய பண்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, பர்பசிவ் ஒர்க். SCPW அப்படின்னா இட் இஸ் எ பர்பசிவ் ஒர்க். பர்பசிவ் அப்படிங்கிறது பயனுள்ள ஒரு பணி, பயனுள்ள ஒரு பணி. மீனிங்ஃபுல் ஒர்க், ஸோ அர்த்தமுள்ள பொருளுள்ள ஒரு பணி. நம்ம இப்போ நல்ல ஒரு ப்ராடக்டை உடைச்சி உருவாக்குறது அப்படிங்கிறது விட, நம்ம வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி, அதை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மீனிங்ஃபுல், அந்த சமுதாயத்துக்கு இந்த பேர் சொல்லக்கூடிய ஒரு பொருளா இருக்கணும், பேர் சொல்லக்கூடிய ஒரு சர்வீஸா இருக்கணும், அந்த பணியா இருக்கணும், அந்த ஆக்டிவிட்டிஸா இருக்கணும், தட் இஸ் அதுதான் மீனிங்ஃபுல்லான ஒர்க். மேனுவல் ஒர்க் இஸ் த எசென்சியல் காம்போனன்ட். மேனுவல் ஒர்க், கையால செய்யக்கூடிய, இப்போ மிஷின்ல வந்து மாவரைக்கிறது இருக்குது, மிஷின்லயே இது மசாலா ஜாமான்களை அரைச்சி கொடுக்குறாங்க, எண்ணெய் எல்லாம் மிஷின்ல ஆட்டி கொடுக்குறாங்கன்னா, அதெல்லாம் விட கையால ஆட்டி கையால செய்யக்கூடிய அந்த ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப எஃபெக்டிவான, எசென்சியல், நல்ல ஹெல்த்தியான ஒரு இது. ஸோ அந்த மேனுவல் ஒர்க் இப்போ எல்லாமே மிஷின் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாம கையால செஞ்ச அந்த ஒர்க்குக்கும் மிஷின் செய்யக்கூடிய ஒர்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த SCPW-உடைய எசென்சியல் காம்போனண்டே என்ன அப்படின்னா, மேனுவல் ஒர்க், மனிதன் செய்யக்கூடிய செயல், மனிதன் தன்னுடைய கையால செய்யக்கூடிய ஒர்க் அப்படிங்கறதான் இங்கே. இப்போ முன்னாலாம் இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு அப்படிங்கறதுலாம் இருக்கு, கடையில வாங்கி அந்த கிரீட்டிங்ஸ் கார்டை கொடுக்கறதை விட நம்மளே அந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த நம்மளே, நானே இதை செஞ்சேன், என்னுடைய ஒர்க், நானே இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு
பெருமைய நம்மளால ஷேர் பண்ண முடியுது, செய்ய முடியுது. அந்த மேனுவல் ஒர்க் அப்படிங்கிறது தான் இது மோர் இம்பார்ட்டன்ட். இட் ரிசல்ட்ஸ் இன் எய்தர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பணியா, ஒரு சேவையாகவும் கூட இது இருக்கலாம். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு த கம்யூனிட்டி, சமுதாயத்துக்கு பயனுள்ளது அப்படிங்கிறது. Now the objectives, general objectives of SUPW, that is the work experience. So the NCERT என்ன சொல்லுது, SUPW உடைய பொதுவான நோக்கம் அப்படிங்கறது என்ன மென்ஷன் பண்ணிராங்க அப்படினு பாத்தீங்கன்னா, knowledge, understanding, skill, values. அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி நம்ம படிச்சிருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி மாணவர்களுக்கு என்ன நாலேஜ் டெவலப் பண்ணணும், என்ன அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணணும், இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணிருக்கிறாங்க. ஸோ SCPW ஜெனரல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அப்ளிகேஷன், ஸ்கில், இன்னொன்னு அந்த லாஸ்ட் வந்து வேல்யூஸ். இது ஆட்டிடியூட் அண்ட் வேல்யூஸ் டெவலப் பண்ற மாதிரி நம்ம எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறத NCERT மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அவங்க டிஃபைன் பண்ணுன அந்த ஜெனரல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, டு ஹெல்ப் டு த சைல்ட், ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு எப்படிலாம் அது பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபை ஹிஸ் நீட்ஸ் அண்ட் த நீட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஹிஸ் கம்யூனிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு குட் ஹெல்த், ஹைஜீன், குளோத்திங், ஷெல்டர், ரெக்ரியேஷனல் அண்ட் சோசியல் சர்வீஸ். எனக்கு என்ன தேவை, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, என்னுடைய சமுதாயத்துக்கு என்ன தேவை, என்ன உணவு வேணும், என்ன உடல் நலம் வேணும், என்ன சுகாதாரமா இருக்கணும், என்ன உடை எனக்கு வேணும், என்ன வீடு எப்படி இருக்கணும், என்னுடைய பொழுதுபோக்கு எதுவா இருக்கணும், என்னுடைய சமுதாயத்துக்கு எது தேவை, இதெல்லாம் அதை பத்தின நாலேஜ கொடுக்கறது, அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது தான் SCPW. சோ அந்த இந்த கம்யூனிட்டிக்கு இந்த ஃபுட்டு தான் ஏத்தது, இந்த கலாச்சாரம், இந்த என்விரான்மெண்ட்டுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு, இந்த கம்யூனிட்டிக்கு இந்த ஃபுட்டு, இந்த ஹெல்த் தான் இருக்கணும், இந்த ஹைஜீன், இந்த குளோத்திங், இந்த மாதிரி எது எனக்கு தேவை. ஸோ நம்ம வந்து இந்த கிளைமேட்ல நம்ம போட்டு சூட்டை போட்டு இப்ப நம்ம அலைய முடியாது, அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு அது நாட் சூட்டபிள் ஃபார் தட் க்ளோத். ரெக்ரியேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸ்ல அவங்க எப்படி பொழுதுபோக்கு பண்றாங்க, அவங்களுடைய ரெக்ரியேஷன்ஸ் இங்க நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஃபுட் ஐட்டம், அதே மாதிரி இந்த பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ், அதெல்லாம் நமக்கு நம்ம கல்ச்சருக்கு நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நாட் சூட்டபிள். இதை பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு. ஸோ எல்லாமே நம்ம கையால இன்னைக்கு அந்த போட்ட வீடியோவே சூப்பர், அதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம எல்லாமே வீட்டில் செஞ்சு அந்த ஃபுட் ஐட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க, வெளியில வாங்கி கொடுக்குறத அதை அவாய்ட் பண்ணுங்க, அந்த நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ SCPW வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டிங் ஃபுட் காம்படிஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ஃப்ரம் வெல்த், உங்களுக்கு இந்த என்விரான்மெண்டல் செலிப்ரேஷன்ல கூட நீங்க பண்ணிருந்தீங்க, நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருந்தீங்க. வேஸ்ட் ஃப்ரம் வெல்த் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தேவையில்லாத பொருட்களை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் செய்யறது, அதெல்லாமே அங்க குண்டு அப்பலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த நாலேஜ், வீட்டுல இருந்து வெளியில தூக்கி போட பொருளை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் டிசைனா, நான் அந்த வீட்டுல வாசல் தொங்க போடுற தோரணம், சீடியை வச்சு நம்ம செய்வோம், சில வேஸ்ட் பாட்டில், கோலிக்கா, இந்த மாதிரி நிறைய திங்ஸ், ஸ்ட்ரா, ஐஸ் குச்சி வச்சு ஒரு போட்டோ ஸ்டாண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது, அந்த பத்தி நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபெமிலியரைஸ் வித் த டிஃப்ரெண்ட் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன யூஸ்ஃபுல்லான ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும், சமுதாயத்துல என்ன ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிற நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்க வளர்த்துக்கிறது, வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த என்னென்ன வேற பணிகள்லாம் இருக்குது, என்ன வகையான பணி வேலைகள்லாம் இருக்குங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை புரிஞ்சுக்கக்கூடிய திறனை வளர்த்துக்கிறது, அக்யூர் நாலேஜ், டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட், என்னென்ன டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல கருவிகள்லாம் பயன்படுத்துறாங்க, ரா மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் இருக்குது. இப்ப எனக்கு சொல்ல இந்த பஞ்சு வச்சுதான் இந்த காட்டன்ஸ் இருக்கும், அந்த கிளாத் எங்கிருந்து வருது, அது ஒரு டால் மேக் பண்றாங்கன்னா, அந்த டால் மேக் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் வேணும், ரா மெட்டீரியல் வேணும், என்ன டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு பயன்படுத்துறாங்க, இந்த யூஸ் ஊசியா இருக்கிற தையக்கூடிய மிஷின்ஸ் இதெல்லாமே எப்படி பயன்படுத்துறாங்க, இதை பத்தின நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், யூட்டிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ட். இப்போ எனக்கு இந்த மெழுகுவத்தி செய்யறது, அந்த மெழுகுவத்தி செய்யறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கு இந்த மெழுகு பயன்படுத்துறாங்க, இதெல்லாமே எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ நம்ம இங்கு கிரியேட் பண்றது, ஒரு ஃபினாயில் செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது, ஃபாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபாஸ்டர் ஆஃப் பாரிஸை வச்சு ஒரு ஒரு கிளே, அந்த கிளேயை வச்சும் சரி,
ஒரு உருவத்தை உருவாக்குறது, ஒரு மோல்டு மோல்டிங் பண்ணி அந்த மோல்டிங் செய்யறது எப்படி கொடுத்து செய்யறது வைக்கிறது, அதை எப்படி நம்ம உருவாக்குறது, இந்த பத்தின நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. இந்த வயரு கூட ரோசா வயரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதுலயுமே அந்த வயர் கூளைகள்லயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வயர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதுலயுமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல்ஸ் எப்படி பயன்படுத்துறாங்க, அதுல அந்த திறன்களையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது வளர்த்துக்கிறது, அவேர்னஸ் ஆஃப் சோசியல் ப்ராப்ளம்ஸ் சமுதாயத்துல உள்ள சமூக பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, இன்னும் ஃபியூச்சர்ல அவங்க இன்னோவேஷன்ஸ் இன்னும் நியூ ஐடியா இன்னோவேஷன்ஸ் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு. இப்போ ரீசெண்டா இந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து பேன் பண்ணாங்க, பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் பேன் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணோம், பேப்பர் பேக்குங்கிறத ஒண்ணு கிரியேட் பண்ணோம், பேப்பர் பேக். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னும் நியூ இன்னோவேஷன் நியூ ஐடியாஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒன்னு நம்ம இந்த சமுதாயத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு இந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அடுத்த நியூ இன்னோவேஷன் ஐடியாஸ் என்ன இருக்குது அதெல்லாம் நம்ம உருவாக்குறோம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் வளர்த்துக்கிடணும். ஸோ இது மூலமா நம்மளுடைய செல்ஃப் எவல்யூஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்னுடைய ஸ்கில் எபிலிட்டியை நான் டெவலப் பண்ணிக்கிறேன், செல்ஃப் எவல்யூஷன்ஸ் என்னையே நான் மதிப்பீடு செஞ்சு பார்த்துக்கிறேன், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஸ்கில் செலெக்ஷன் ப்ரொக்யூஷன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஒர்க்ஸ் இந்த திறன்கள்லாம் நான் வளர்த்துக்கிறேன். எங்கே வாங்கணும் இந்த ஒரு டால் மேக்கிங் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு இந்த காட்டன் எங்கே வாங்கணும், இந்த கிளாத் எங்கே வாங்கணும், அதுக்குரிய த்ரெட் எங்கே வாங்கணும், அந்த ஐ இந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், எங்க இருந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற திறமைகளை, எது குட் மெட்டீரியல் எது நல்ல சூப்பரா இருக்கும் அந்த திறமைகளை நான் வளர்த்துக்கிறேன், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்ல ப்ரொடக்டிவ் ஒர்க்கை உருவாக்கக்கூடிய திறமைகளை நான் வளர்த்துக்கிறேன். அப்சர்வ், அந்த அப்சர்வ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இந்த அப்சர்வேஷன் அது வந்து நம்ம வளர்த்துக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் மூலமாக தான் வளர்ந்துருக்குது. இதுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி எப்பவுமே சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகலைவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திறமைகளை வந்து அப்சர்வேஷன் மூலமா கத்துக்கொள்வது, அதை பார்த்து பார்த்தே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அதை வளர்த்துக்கிறோம் கத்துக்கிறோம். இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட், நிறைய விஷயங்களை பார்த்து கேட்டு படிச்சு நம்ம புரிஞ்சு செய்யறது அப்படிங்கிறதுல அப்சர்வேஷன்ல அதிகமான பவர் இருக்குது. மேனிபுலேட் நம்மளே செய்யக்கூடிய நம்மளே உருவாக்கக்கூடிய திறமைகள், ஒர்க் ப்ராக்டிஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பங்கேற்கக்கூடிய திறன், இந்த பார்ட்டிசிபேஷன்ங்கிறது முக்கியம். நம்ம வந்து வின் பண்றோம் அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறது செகண்ட் திங், பார்ட்டிசிபேட் பண்றோம் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய திறன் திறமையை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ், புதிர்களை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன்களை வளர்த்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உண்டு, தேர் இஸ் எ வே ஆஃப் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வில் பி தேர், வி ஹாவ் டு ஃபைண்ட் தட் ஸ்கில், அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாமே இது மூலமா தான் கிடைக்குது, வளர்த்துக்கொள்ள முடியுது. ஃபார் கிரேட்டர் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி, இதே ஒரு பெரிய பிஸ்னஸ் என்டர்பிரைஸராக நம்ம ஆக முடியும். இந்த ப்ராடக்டே நம்ம இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போனோம்னா நம்பி நம்மளே ஒரு பெரிய வியாபாரிய வணிக ஒரு எஃபிஷியன்ட் பிஸ்னஸ் மேனா நம்மளால உருவாக முடியும். ஸோ இந்த திறமையில நிறைய வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒர்க் காம்பிடன்ஸ் பணி திறன்மை திறன் இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிறோம். Creative faculties for devising innovative methods and materials. So, in the இதுலயே இன்னும் இன்னோவேட்டிவா இன்னும் கிரியேட்டிவிட்டியா எப்படி கொடுக்கலாம், சோ நான் சொன்ன மாதிரி இந்த ஓல்டு வைன் இல்ல நியூ பாட்டில், பழைய விஷயம் பழைய கான்செப்டையும் புதுசா நம்ம எப்படி கொடுக்கலாம், தட் இஸ் த இன்னோவேஷன். அது மாதிரியான திறமைகளை நம்ம வளர்த்துக்கிறோம். Then, attitudes and values. இந்த SEPW ஒரு மாணவனுடைய ஆட்டிடியூடையும் வேல்யூஸையும் டெவலப் பண்ணுது அப்படின்னு மேனுவல் ஒர்க், மேனுவல் ஒர்க்கர்ஸ் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் டு த மேனுவல் ஒர்க், கையால செஞ்ச ஒரு கான்செப்ட், கதர் ஆடைகள் அப்படிங்கும் போது கையால் செஞ்ச பேக், இந்த மாதிரி இந்த ஜூட் பேக்ஸ் தான் கையால செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அது வந்து மேனுவல் கையால பண்ணிருக்கோம், மிஷின்ல பண்ணுறதுக்கும் கையால பண்ணின ஒர்க்குக்கும் நம்ம என்ன பண்றோம், வேல்யூஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும், ரேட் எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படி கொடுத்து நம்ம வாங்குறோம். அந்த
அதை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த வேல்யூஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ கையால் செஞ்சுருக்குறாங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறதும் இவ்வளோ பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒர்க் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த வேல்யூஸை டெவலப் பண்ணிக்கணும். செல்ஃப் ரிலையன்ஸ், ஹெல்ப்ஃபுல்னஸ், கோஆப்ரேட்டிவ்னஸ், டீம் ஒர்க், பெர்சீவரன்ஸ், டாலரன்ஸ், இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் நம்ம கிட்ட வளர்க்குது. இட் எஸ்டிபிடபிள்யூ இன்கல்கேட் தீஸ் வேல்யூஸ் அமோங் அஸ். தென் ப்ராப்பர் ஒர்க் எத்திக்ஸ், ரெகுலாரிட்டி, ரெகுலரா கரெக்டா இதை செய்யணும், பங்க்சுவாலிட்டி, ஹானஸ்டி, டெடிகேஷன், டிசிப்ளின், இந்த மாதிரியான வேல்யூஸ் எத்திக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வளர்க்குது. இந்த ஒர்க் டியூட்டி, ஒர்க்ல நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், அதுல நேர்மை, உண்மை, டெடிகேஷன், டிசிப்ளின்ஸ், இதெல்லாமே நம்ம கிட்ட நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கடுத்து செல்ஃப் எஸ்டீம், எனக்குன்னு ஒரு சுய அச்சீவ்மெண்ட். ஸோ இப்ப என்னுடைய செல்ஃப் எஸ்டீம், என்னுடைய சுய மரியாதை. ஸோ என்னுடைய நான் இதை ஒர்க்கப் பண்ணிருக்கேன்னா அது மூலமா என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் சுய சார்பு, நான் என்ன சார்ந்து இருக்கிறேன், நான் யாரையுமே சார்ந்து இல்லை, என்னுடைய ஒர்க்கை நான் பண்றேன், எனக்கு நிறைய நான் அச்சீவ் பண்றேன், நான் நிறைய டெவலப் பண்ணிக்கிறேன், நிறைய ஏர்ன் பண்றேன் அப்படின்னு வி டெவலப்ஸ் அவர் செல்ஃப் எஸ்டீம். தென் கன்சர்ன், டீப்பர் கன்சர்ன் ஃபார் த என்விரான்மெண்ட், சூழ்நிலைக்கு இதெல்லாம் பொருந்து, நம்ம சூழ்நிலைக்கு இதெல்லாம் தேவை, தகுதியானது, தேவையானது அப்படின்னு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த சென்ஸ், அந்த கன்சர்ன், என்விரான்மெண்டல் சூழ்நிலையை பற்றின ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கணும். சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், நம்ம இந்த என்விரான்மெண்ட்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம எது ஏற்றதோ அந்த பொருளை தான் கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த ஆட்டிடியூட், வேல்யூஸை வந்து இது டெவலப் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து பிளேஸ் இன் ஸ்கூல் கரிக்குலம். எஸ்சிபிடபிள்யூ வந்து ஸ்கூல் கரிக்குலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது வந்து பேஜ் நம்பர் 11ல் அவங்களோட ரிப்போர்ட்ல கொடுத்துருக்குறாங்க. It should be educative and so activities should. So, அது வந்து எஜுகேட்டிவா, அதாவது கல்வியோடு இணைந்து நிறைய செயல்பாடுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ இட் டெவலப்மெண்டல் லெவல் ஆஃப் சில்ட்ரன், ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அது பயனுள்ளதா இருக்கணும். ஸோ இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் கரிக்குலத்துல, பள்ளி கல்வியில, கலைத்திட்டத்துல இந்த எஸ்சிபிடபிள்யூ இன்க்ளூட் பண்ணும் பொழுது அது அவனுடைய டெவலப்மெண்டலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு பயனுள்ளதா இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில்ல டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும், டெவலப்பிங் வேல்யூஸ், மதிப்புகளை வளர்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு பொருந்தக்கூடிய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், அந்த குழந்தைக்கு தேவையான திறனையும் அறிவையும் வளர்க்குற மாதிரி இருக்கணும். ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், பயனுள்ள பொருட்களை ஒரு சர்வீஸை கொடுக்குற மாதிரி இருக்கணும். தட் இஸ் கம்யூனிட்டிக்கு, பர்டிகுலர்லி ஸ்கூல் கம்யூனிட்டி, பள்ளி சமுதாயத்துக்கு பொருந்தக்கூடிய பொருட்களை உருவாக்கக்கூடிய செயல்களில் மாணவனை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸ்கேலபிள் ஆர் ஸ்கேலபிள் ஆர் சர்வீசஸ், அது இப்போ சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, ஒரு ஃபேர் மாதிரி நடத்துவாங்க. ஸோ பிக் பசார் மாதிரி, இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் டேயோட ஒரு அந்த மாதிரியான சேல்ஸ் டேன்ற மாதிரி தான் நடத்துவாங்க. அவங்க அந்த குழந்தைகளே அவங்க செஞ்சுட்டு வந்து அந்த பொருட்களை சேல்ஸ் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய இன்கம் அவங்க எடுத்துக்கிற மாதிரி, அது அவங்க சர்வீஸ் கொடுக்குறது, அந்த சர்வீஸும் அவங்க மற்றவங்களுக்கு பயனுள்ளதா அவங்க பண்ற மாதிரி பண்றது, சோசியல் எக்கனாமிக்கல் வேல்யூஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த கம்யூனிட்டி, ஸ்கூல் கம்யூனிட்டி, ஸோ அந்த நாடு எல்லாத்துக்குமே பயனுள்ள பொருட்களை உருவாக்குற மாதிரி. Now the activities in school, பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். SCPW activities conducted at different stages of school education. இப்ப பிரைமரி லெவல்ல, மிடில் லெவல்ல, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி லெவல்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் SCPW பேர்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் பேப்பர் கிராஃப்ட் அட் லோயர் பிரைமரி ஸ்டேஜ், லோயர் பிரைமரி ஸ்டேஜ்ல, தட் இஸ் பிலோ 5th standard, 5th standard வரைக்கும் படிக்கிற பொழுது இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கத்துக் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் ஃபோல்டிங், பேப்பர்ல கிராஃப்ட் வொர்க் செய்ய கொடுக்குறது, கிச்சன் கார்டனிங், ஃப்ளவர் கார்டனிங், க்ரோயிங் பிளான்ஸ், யூஸ் ஆஃப் ஹேண்ட் ஃபோர்க், ஷால்வ், கவர் ஆஃப் புக்கு கவர் போடுறது, புக் பைண்டிங், மேக் என்வலப்ஸ் கவர் செய்யறதுக்கு, ஸ்கூல் அண்ட் கேம்பஸ் கிளீனிங், கிளே ஒர்க், பேப்பர் கட்டிங்,
visit to various work situations where people are engaged in the local community works like pottery, weaving, carpentry, also visit to the various service center, bus stop, post office, farmhouse, dairy farms. இந்த மாதிரி தோட்டங்களை நிறைய கூட்டிட்டு போவாங்க. இங்க இந்த மாதிரியான வேலைகள், தோட்ட வேலைகள் எப்படி இருக்குது, ஒரு செடியை எப்படி வளர்க்குறாங்க, இந்த மாதிரி கிளே ஒர்க், பேப்பர் கட்டிங் ஒர்க் இதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க அட் லோயர் பிரைமரி ஸ்டேஜ்ல. இதெல்லாம் எஸ்இபிடபிள்யூஸ். அப்பர் பிரைமரி லெவல் ஆஃப்டர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளே மாடல்ஸ், மேக்கிங் டால், ஸ்டிச்சிங், நைட்டிங் ஒர்க், புக் பைண்டிங், கிளீனஸ் டிரைவ், கிளீனிங், சுத்தமா சுகாதாரமா இருக்கிற விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீச்சிங் மாடல்ஸ், பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கூல் கேம்பஸ், பிளான்டேஷன் இன் ஸ்கூல், ஹோம் அண்ட் கம்யூனிட்டி, மெயின்டைனிங் ஆஃப் ஸ்கிராப் புக், ஸ்டாம்ப் கலெக்ஷன், தி சீட் கலெக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ், டிரெஸ்ஸஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ரீஜியன்ஸ், கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ரோக்ராம், ஹெல்பிங் பேரண்ட்ஸ், கிளாஸ்மேட், ஸ்கூல்மேட், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறது, ஹெல்பிங் டெண்டன்சியை டெவலப் பண்றது, அதான் சர்வீஸ், ஹெல்பிங் டெண்டன்சியை உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, மற்றவங்களுடைய அன்பா, அமைதியா, சகோதரத்துவம், டாலரன்ஸோட இருக்கிறது, இதெல்லாமே ஒரு சர்வீஸ் ஆஃப் தட், ஃப்ரெண்ட்லினஸ்ஸா இருக்கிறது, இதெல்லாம் அப்பர் பிரைமரி லெவல்ல எஸ்இபிடபிள்யூ ஆக்டிவிட்டீஸா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி லெவல்ல வந்து பார்த்தோம்னா நிட்டிங், கார்மெண்ட் மேக்கிங், ரிப்பேர் ஆஃப் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், வீட்டுல உள்ள அந்த பொருட்களை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கு, வீட்டுல உள்ள மிக்சி ஓடல, டிவி ஓடல, சில செல்போன், இப்ப செல்போன் எல்லாம் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைங்க கொடுத்தோம்னா ஈஸியா அதை ஒர்க் பண்ணி மாத்தி எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வீட்டுல உள்ள பொருட்களை அவங்களே ரிப்பேர் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறது, இந்த சைக்கிள்ல சத்தம் கேட்குன்னா சத்தம் கேட்காம இருக்குது, ஆயில் போடுறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து கூட அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த கதவை திறக்கும் போது சவுண்டு வரும், இப்போ சவுண்டு வராம இருக்குது, அதில் ஆயில் போடுவோம், எதுக்கு அதுக்கு போடுறோம், இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறது. ஏன் வைல் யூ லேர்னிங், இப்போ முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் சின்ன சின்ன வெளியில வச்சு வித்து அதை காசு எடுப்பாங்க. நாங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன பொருட்கள், இந்த கொலக்கட்டை செஞ்சு கொடுத்து அதை ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி 50 பைசா வித்து வாங்குறது, இந்த மாதிரி வீட்டுல உள்ள வந்து வேப்ப மரத்துல விழுந்து விழக்கூடிய வேப்பங்கொட்டைகளை பறக்கி வச்சு சம்பாதிப்போம் காசு வாங்குறது. வீட்டுல உள்ள பழைய பேப்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு கடையில போட்டு மிக்சர், அது வந்து பேரிச்சம்பழம், இந்த மாதிரி மாம்பழம், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு, இரும்பு பொருட்கள் எல்லாம் சேர்த்து போட்டு வச்சு காசு வாங்குறது, இந்த மாதிரியான ஏர்ன் வைல் யூ லேர்ன், படிக்கும் பொழுது படித்து கொண்டே சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. கதவு திரைகளை செஞ்சு கொடுத்து, கர்டன்ஸ் செஞ்சு போடுறது, அதில் டிசைன்ஸ் எல்லாம் தொங்க விடுறதுக்கு, ஃபைல் போர்டு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்குவாஷ், ஜாம், ஜாம் பிக்கிள்ஸ், இப்போ ஜூஸ் போடுறதுக்கு கற்றுக் கொடுக்கலாம், ஜாம் போடுறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கு, கேண்டிஸ், தோசை சுடுறதுக்கும் சரி, சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுக்கறது, ஸ்கூல் பேக்கை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு, அதை துவைக்கிறதுக்கு, இந்த மாதிரி க்ளோத் டையிங், ட்ரை பிரிண்டிங், ஸ்டிச்சிங்ஸ், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இதெல்லாமே எஸ்இபிடபிள்யூ ஒர்க்ஸ். 3 phases ஆஃப் எஸ்இபிடபிள்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நிலைகள்ல இருக்குது. எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்பிரிமெண்டேஷன், ஒர்க் ப்ராக்டிஸ். These are the 3 phases. Exploration அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்குது, என்ன திறமைகள் இருக்குதோ அதை வெளிக்கொண்டு வர்றது, முதல்ல அப்சர்வ் பண்றது. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்சர்வ் பண்ணி முதல்ல அவன்கிட்ட என்ன திறமை இருக்குது அதை அவன்கிட்ட பேசுறோம், பேசி அவனை டிஸ்கஸ், அவன்கிட்ட நிறைய கலந்துருக்காரு, ஓகே அவன் இந்த நாலேஜ் அவன்கிட்ட அதிகமா இருக்கு, இதை பத்தினா புரிதல் அதிகமா இருக்கு, இந்த விஷயங்கள் அதிகமா செய்யறான் அப்படிங்கறது நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்ப்ளோரேஷன் வெளிப்படுத்துறது, செயல் என்ன செயலை வெளிப்படுத்துறானோ அது முதல்நிலை, அதை கண்டுபிடிக்கிறது. ரெண்டது எக்ஸ்பிரிமெண்டேஷன், அந்த செயல்ல வந்து அவனை செய்ய வச்சு அதை ஒர்க் பண்ண வைக்கிறது, அந்த மெட்டீரியல் தேவையான பொருட்களை கொடுத்து, அந்த டூல்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அதை செய்ய வைக்கிறது. அதுலயே பிராக்டிஸ் கொடுத்தோம்னா, அந்த செயல்லையே அதிகமான பிராக்டிஸ் கொடுத்தோம்னா, அவன் தான் அந்த செயல்ல திறமை உள்ளவனா அவனால வளர முடியும். சோ அந்த ஸ்கில்ல அவனால பெர்மனண்டா டெவலப் பண்ணிக்க முடியும், அது அவனுடைய லைஃபுக்கு சொசைட்டிக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். தீஸ் ஆர் த 3 phases. எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்பிரிமெண்டேஷன், தென் ஒர்க் பிராக்டிஸ். இந்த செயல் 3 நிலைகள் மூலமா எஸ்இபிடபிள்யூ அந்த திறமையை அவங்ககிட்ட வளர்த்து கொள்ள முடியும். The importance of SCPW. SCPW உடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் இது தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, prepares people to practice and performs manual work.
நானே கையால் செய்ய கற்றுக்கொள்வது. ஆனால் என்னுடைய வீட்டுக்கு தேவையான பினாயில நான் மேக் பண்ண முடியும், என் வீட்டுக்கு தேவையான அது என்னது கிளீனிங் லிக்யூட்ஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும். வீட்டுல எனக்கு அந்த ஃப்ரீயா அந்த நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய ஒரு லிக்யூட என்னால உருவாக்க முடியும். எனக்கு தேவையான டால்ஸ் நானே, இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கர்டன்ஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும். எனக்கு தேவையான கிளாத்தை என்னால ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த எஸ்சிபிடபிள்யூ தேவை. எனக்கு என்னுடைய ட்ரெஸ் நானே தச்சுக்குவேன். அப்படின்னா இந்த மாதிரியான செயல்கள்லாம் நம்ம அவங்கள வளர்த்துக்கணும். எனக்கு என்னுடைய வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னுடைய செருப்பை நானே தச்சுக்குவேன், என்னுடைய டாய்லெட்ஸை என்னால் நானே கிளீன் பண்ண முடியும். அந்த எல்லாமே இந்த சர்வீஸ் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்ம வேலைகளை நம்மளே செஞ்சு கொள்ள கற்றுக்கொள்வது. அக்கிடன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் த ஒர்க் சர்வீஸ் ப்ரிவெயினிங் இந்த கம்யூனிட்டி. ஸோ இந்த இந்த சர்வீஸை வந்து நம்ம கம்யூனிட்டிக்கும் அது என்ன பண்ணலாம், பயனுள்ள தான். இப்போ என்கிட்ட நல்ல டால் மேக்கிங் ஸ்கில் என்கிட்ட இருக்குன்னா அதையே நான் என்ன பண்ண பெரிய பிஸ்னஸ் ஆக்கி கம்யூனிட்டிக்கு தேவையான நிறைய இதை வந்து என்ன பண்ணலாம், என்னால் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியும். டெவலப் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு தி மேனுவல் ஒர்க்ஸ். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, மேனுவல் ஒர்க்கர்ஸ் இந்த லேபரோட லேபரை வந்து அந்த பணியாட்கள் வேலை செய்யக்கூடியவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சென்ஸை நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஸோ வேலை பார்க்கறவங்க வேலையாட்கள் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பணியாட்களை வந்து மதிக்க கற்றுக் கொடுப்பது. டிசைன் ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூட் டு தி சொசைட்டி. நமக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யறேன், எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யறேன், அதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. சமுதாயத்துக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம வளர்த்துக்கொள்ள முடியும். இன்கல்கேட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் டீம் ஒர்க். ஒரு குழுவா சேர்ந்து இணைந்து செய்யக்கூடிய அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் டெவலப் பண்ண முடியும். டாலரன்ஸ், கோஆபரேஷன், இந்த வேல்யூஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடியும். டிக்னிட்டி ஆஃப் லேபர் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களை கண்டிப்பா இந்த உலகம் மதிக்கும், இந்த சமுதாயம் மதிக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை ஏற்படுத்துறது. ஸோ டிக்னிட்டி ஆஃப் லேபர், இந்த உலகம் உழைப்பவர்களை நம்பும், ஏற்றுக்கொள்ளும். ஒரு வேர்வை துளிக்கு ஒரு பவுன் தங்க காசு கூட என்ன பண்ணுவோம், இந்த சமுதாயம் நமக்காக கொடுக்கும். நான் ஒரு துளி வேர்வை சிந்திரி இப்ப இந்த பிபிடி நான் 3 hours நான் ரெடி பண்ணிருக்கிறேன், பண்ணி ஒரு 1 hour உங்களுக்கு கொடுக்குறேன்னா என்னுடைய ஹார்ட் ஒர்க், என்னுடைய ஒர்க்குக்கு ரெஸ்பெக்ட் இங்க கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த அதுதான் என்னுடைய என்னுடைய சர்வீஸ். இந்த மாணவர்களுக்கு நான் எஜுகேஷன் சர்வீஸ் கொடுக்குறேன். இது என்னைய வந்து ஒரு நாள் என்னைய இந்த என்னுடைய சர்வீஸை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் தான் இனி அடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த கான்செப்டா இன்னும் பெஸ்டா கொடுக்கறதுக்கு என்ன என்ன பண்ணுது உருவாக்கு. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் எப்படிலாம் ஒரு 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 பொருளை வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு திங்ஸும் இந்த ஃபைலா இருக்கட்டும், புக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க, இதுக்கு எத்தனை பொருட்கள் தேவைப்படுது. ஒரு வாட்ச், ஒரு வாட்ச் நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு வாட்ச்ல எத்தனை ஸ்மால் பார்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு ஒரு வாட்சா உருவாகுது. சின்ன சின்ன மைனியூட் பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு வாட்சா நமக்கு கிடைக்குது. இந்த வாட்ச் வெளியில ஒரு 30 ரூபாய்க்கு இருக்குது, 300 ரூபாய்க்கு இருக்குது, 3000 ரூபாய்க்கு இருக்குது, 30000 ரூபாய்க்கு இருக்குது, 3 லட்சத்துக்கு இருக்குது. ஒரே மணியை தான் காமிக்குது. 11:19 11:19 அப்படிங்கிற இந்த மணியை தான் 30 ரூபாய் வாட்சும் காமிக்குது, 3 லட்சம் ரூபாய் வாட்சும் காமிக்குது. ஸோ அதுல என்ன இருக்குது, இந்த ஃபார்ம் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒர்க் என்ன இருக்குது, அதை புரிஞ்சுக்கொள்ளும். என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ரா மெட்டீரியல் இதுல டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு, நம்ம ப்ரொடக்டிவ் ஒர்க் நம்ம நிறைய கொடுக்குறோம், நம்ம மோட்டிவேட் பண்றதுக்கு அப்ளை இந்த கிளாஸ் ரூம் லேர்னிங், கிளாஸ் ரூம் நாலேஜ், டே டு டே ப்ராப்ளம்ஸ். ஒரு சமுதாயத்துல ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. அதை சால்வ் பண்ணக்கூடிய டெண்டன்சி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல நம்ம கிட்ட டெவலப் பண்ணுது. அந்த நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுது. நான் கத்துக்கிட்ட ஒரு திறமையை என்னுடைய வகுப்பறையில என்னுடைய மாணவர்களுக்கு நான் அப்ளை பண்றேன். இது ஒரு சர்வீஸ், இது ஒரு ஹெல்ப்ஃபுல்னஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து நம்ம என்ன பண்றோம், கிளாஸ் ரூம் அப்ளிகேஷன், பார்ட்டிசிபேட்டிங் இன் நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ். சமுதாய வளர்ச்சிக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதே மிகப்பெரிய ஒரு செயல். ரியலைசேஷன் ஆஃப் கோல்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட். நம்ம நாடு தேசத்தினுடைய கோல் இலக்கு என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த எஸ்சிபிடபிள்யூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் எஸ்சிபிடபிள்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
education in and through work kalvi pani matum paniyin moolam abingiradha kalvi vandu paniyin moolam anda ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காங்க ஒர்க் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம கொடுக்குறோம் அதெல்லாமே நம்ம எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் சைக்கோமோட்டர் லேண்ட் காக்னிட்டிவ் அஸ் வெல் அஸ் சைக்கோமோட்டர் டெவலப்மெண்ட் காந்தியன் வேல்யூஸ் ட்ரூத் நான் வயலன்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் டிக்னிட்டி ஆஃப் லேபர் கோஆபரேஷன்ஸ் கிளாஸ்லெஸ்னஸ் சொசைட்டி இந்த மாதிரி கிளாஸ் அதாவது வேறுபாடற்ற சமுதாயம் கிளாஸ்லெஸ் அப்படிங்கிறது இன வேறுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்குறது இந்த இனம் இந்த ஜாதி இந்த கம்யூனிட்டி இந்த ஒர்க்கை தான் செய்வாங்க அப்படிங்கிற அந்த டெண்டன்சியை மாத்துறது ஸோ சால்வ் தேர் ப்ராப்ளம் என்னுடைய பிரச்சனைகளை நானே தீர்த்து கொள்வது என்னுடைய ஒர்க்கை நானே பண்றது இதுதான் வி கன்க்ளூட் அவர் ஸ்டேட்மெண்ட்ஸ் திஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ஒர்க் மூலமா நான் வந்து பணி மூலமாக கற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது எங்களுடைய சென்ஸ் டெவலப் ஆகுது ஃபீலிங் ஆஃப் என்ஜாய் அண்ட் ஃபீல்ஸ் த ப்ரைட் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி ஒர்க்ஸ் நானும் இதுல பங்கேற்று இந்த ஒர்க்கை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு டெவலப் ஆகுது ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு டெவலப் ஆகுது ஸோ இது மூலமா ஒரு ஸ்டேக் ஹோல்டர் நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு ஒரு நிறுவனத்தை நிறுவி ஒரு பெரிய பிசினஸ் மேன் என்டர்பிரைசரா ஒரு ஸ்டேக் ஹோல்டர் நம்மளை மாற்றுவது இந்த எஸ்சிபிடபிள்யூ தான் பின்னாட்கள்ல அவன் யாரானாலும் ஆகலாம் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலாம் வியாபாரி ஆகலாம் அல்லது ஒரு பிசினஸ் மேன் இன்னும் வேற சில ட்ரேடர் ஆகலாம் ஒரு பொலிட்டிஷியன் ஆகலாம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் எதுக்கும் எதுக்காக நேஷனல் டெவலப்மெண்ட்டை ரீச் பண்றதுக்கு தான் ஸோ வி கன்க்ளூட் திஸ் ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி த ரிவி கமிட்டி ஆர் சோசியல் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் தட்ஸ் ஆல் தேங்க்யூ சோ மச்